எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெஸ்ட் பிளேஸ் அகாடமி. சார், டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் எப்போ சார் வரும், எப்போ சார் எதிர்பார்க்கலாம்? உங்களோட தனிப்பட்ட கருத்தை நீங்கள் பதிவு பண்ணுங்கள், வீடியோ பதிவாக கொடுங்க. டிஎன்பிசி குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் ஜனவரி மாதம், அதாவது இந்த மாதம் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். ஸோ இது எப்போனா வரலாம், ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வரலாம், இல்லை நாளைக்கு ஃப்ரைடேஸோ நாளைக்கு வரலாம், இல்லை இந்த மாதத்தோட இறுதிக்குள்ள வரலாம், இல்லை எப்போனா வரலாம். பட் என்னுடைய தனிப்பட்ட கருத்துப்படி பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தோட இறுதி வரலாம் அல்லது அடுத்த மாதத்தோட தொடக்கத்தில் வரலாம், ஓகேங்களா? ஸோ தற்போது இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன், ஓகேங்களா? இட்ஸ் மை பர்சனல் ஒப்பீனியன் அண்ட் தென் பர்சனல் ப்ரெடிக்ஷன் ஆல்சோ. குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வெளியான உடனேயே பேட்ச் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். எல்லா ஏற்பாடுகளுமே தயார் நிலையில் இருக்குங்க. அந்த பேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு கட்டணம் தான் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்ப்பீங்க. வழக்கமாக நம்ம 49 ரூபா 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் கொடுப்போம். ஏன்னா ஏழை மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டதான் என்எஸ்டபிள்யூ, ஓகேங்களா? அதன் அடிப்படையில் தான், பட் தரத்திலும் தரமாக இருக்கும், சரிங்களா? அந்த பேட்ச் எப்படி இருக்குன்னா, அந்த நீங்கள் வந்து படிச்சிருக்கலாம், இல்லை படிச்சுட்டு இருக்கலாம், இல்லை இதுக்கு மட்டும் தான் படிக்க போகிறீங்களா இருக்கலாம், யாராவனா இருக்கலாம், உறுதியாக வெற்றி பெற்றலாம், ஓகேங்களா? நீங்கள் வேறு எதுவுமே தேடி போக தேவையில்லை, உறுதியாக வெற்றி பெற்றலாம். அல்லது நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கண்டென்ட், இல்லை சார் கொஞ்சம் மார்க்கில் லெஸ் ஆயிடுச்சு, அதான் ஒன்று வெற்றி பெற்றலாங்க. இல்லைன்னா அடுத்த டைம் வர இருக்கிற தடவை உறுதியாக வெற்றி பெற்ற அளவுக்கு இருக்கும். இந்த தடவை வெற்றி பெற்றால் டக்குன்னு உள்ள வேலைக்கு போயிடலாம், இல்லை அப்படின்னா நம்ம ஏதாச்சும் ஒரு சைடு பை சைடு வேலை பார்த்துட்டு கூட அப்படியே நம்ம ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தரத்திலும் தரமாக இருக்கும், சரிங்களா? ஸோ வந்து அதே மாதிரி நம்ம என்எஸ்டபிள்யூ சேனலில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம ஷார்ட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். கம்யூனிட்டியில் வந்து டிஎன்பிசி குஸ் வந்து கண்டக்ட் பண்ணிருக்கோம். எல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இந்த தடவை குரூப் ஃபோர் வந்து படிக்கிறதுக்கு நிறையவே டைம் இருக்குது. இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2-3 மாதம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளே யோசிக்கலாம், ஓகே 2-3 மந்த்ஸில் நம்ம என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறப்போ. பட் இது 5-6 மந்த்ஸ் அப்படிங்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு பாதி வருடம், ஓகேங்களா? பாதி வருடம். ஸோ நோட்டிஃபிகேஷன் இன்னும் வந்து உங்களுக்கு தள்ளி போக போக நாட்கள் அதிகமாக படிக்கிறதுக்கு கிடைக்குது. இது ஒரே ஒரு தேர்வு அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமினேஷன் தான். இது வந்து ப்ரிலிமிஸ் மெயின்ஸ் என்று இல்லாமல் சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம், ஒரே ஒரு தேர்வு தான், டக்குன்னு போஸ்டிங் வீடு போயிட்டு இருக்கலாம். அப்படிங்கிறனால நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப எதிர்பார்க்க வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரதான் போகுது, அது வரப்போது வரட்டும். அது வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதனால் அதை பயன்படுத்திக்கோங்க, ஓகேங்களா? ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரமாக வீடியோ பதிவு கொடுக்கல, உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆக்சுவலாக வந்து புனித பயணத்துக்காக போயிருந்தேங்க, ஓகேங்களா? நான் சொன்ன கொஞ்சம் ராஜஸ்தான் வரைக்கும் போயிருந்தேன். இந்த வருடம் நம்மளோட பசங்க நம்ம எல்லாருமே உறுதியாக ஒரு லைஃப்பில் செட்டில் ஆயிடணும் போதுங்க. ஏன்னா நம்ம பசங்களோடையே வாழ்கிறோம், பசங்களை நேரடியாக பார்க்குறோம், பசங்களை மீட் பண்ணுறோம், பசங்க பாவோம், லைஃப்பில் என்ன பண்ணுறது, அடுத்து என்ன பண்ணுறது. ஆனால் லைஃப்பில் ஒரு செட்டில் ஆகணும், அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், ஓகேங்களா? திரும்பி அடுத்த வருடமும் நம்ம வந்து எப்போ நோட்டிஃபிகேஷன் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வருடம் நமக்கு ஒரு முடிவு கிடைச்சிடணும். அதுதான் நான் கடவுள்கிட்ட வந்து கேட்டது ஒன்றே ஒன்று தான். நம்ம பசங்களாகட்டும் எல்லாருமே, ஓகே நம்ம பசங்களில் எல்லாருமே, ஓகேங்களா? என்னத்துக்கு அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது என்ன இருக்குது போகுது, நமக்கு ஏதாவது ஒரு லைஃப்பில் செட்டில் ஆகிரும், கவர்மெண்ட் ஜாப் ப்ரைவேட் ஜாப்போ ஏதோ ஒரு லைஃப் செட்டில் ஆயிரணும். நிறைய பேர் கல்யாணம் நடக்காமல் இருக்குது, அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும். அடுத்தடுத்து அடுத்தடுத்து வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, சும்மா நம்ம இதையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா, சொல்லுங்கள் பார்க்கலாம். அதனால் லைஃப்பில் பசங்க செட்டில் ஆகணும், ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஜாப்புக்கு ஏதாவது செட்டில் ஆகணும். அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நான் உண்மையாக சொல்ல போனால் எனக்காக கூட நான் பெருசாக நான் வேண்டிக்கல, ஓகே? என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, அது வந்து என்னோட ஒரு நம்பிக்கை. பட் உங்களுக்காக நான் இது பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறுதியாக வெற்றி பெற்றணும். சும்மா தும்மா வந்து வருட வருடம் உட்காந்துக்கிட்டு சும்மா போகிறோம் இல்லாமல் லைஃப்பில் செட்டில் ஆகி பசங்க சந்தோஷமாக இருக்கணும். எல்லோரும் போல அவங்கள ஒரு நார்மலான லைஃப்பை லீட் பண்ணும் அப்படி. அதே மாதிரி தான், அதே மாதிரி நிறைய பேர் குரூப் டூ, நம்ம என்எஸ்டபிள்யூல குரூப் டூ வெற்றியாளர்களுக்கு என்னுடைய ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்து எல்லாமே நல்லதே நடக்கும். சுத்தகம் எல்லாமே ஏற்பாடுகள் மோஸ்ட்லி எல்லாமே நான் ரெடியாக வச்சுருக்கேங்க, ஓகேங்களா? அடுத்தடுத்து பேட்ச் போட்டு அப்டேட் பண்ணுறது தான், ஓகே? ஸோ நோட்டிஃபிகேஷன் வரும் வர நல்லா படிங்க, நல்லா இருங்க, ஓகே? அதே மாதிரி நிறைய நோட்ஸ் எல்லாமே இருக்குது, நான் ஒன் வேணா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் தர நோட்ஸ் வந்து முற்றிலும் ஃப்ரீ தான். ஏன்னா அதை நான் வந்து கைப்பட எழுதுனது, எனக்கு கொஞ்சம் குரல் மாறி இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிட்டு வந்தனால கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் கொஞ்சம் குரல் கொஞ்சம் மாறி இருக்கு, ரைட்டுங்களா? அப்போ நான் வந்து கைப்பட எழுதிய நோட்ஸ் உங்களுக்கு இலவசம் தான். பட் நிறைய நோட்ஸுமே நான் கான்ட்ராக்ட் போட்டிருக்கேன், எல்லாமே ஒன்று வேணா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நான் தர நோட்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அழகாக ப்ரிண்ட் அவுட்டை போட்டு வச்சுக்கலாம், சரி? நான் அதே மாதிரி வீடியோ கிளாஸ் பண்ணி தரேன், உண்மையாக தரேன், ஓகேங்களா? எனக்கு டைம் கிடைக்கும் போது டக் 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 சொல்லி உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன், ஓகேங்களாங்க? ஸோ தேங்க்யூங்க, தேங்க்யூ ஸோ மச்.